ஆக்டிங் கொடுத்த ஆய்வுக்குழு நிறைவேறுமா மலைவாழ் மக்களின் கோரிக்கை? டாக்டர் வந்து லேடி டாக்டர் இங்கே வர்றதே இல்லை, ஜென்ஸ் மட்டும் தான் வராரு. நான் நர்ஸுங்க வந்து வேலை செய்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் நர்ஸுங்களும் இல்லைங்க. 12 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 12 பேர் இங்கே ஒர்க் பண்ணலைங்க இங்கே இந்த இதில். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 44 மேற்பட்ட மலை கிராமங்களை உள்ளடக்கிய சிட்லிங் கிராம ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் சுமார் 12,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விவசாயமும் கூலி தொழிலும் உள்ளது. உடல்நலம் சரியில்லாமல் போனாலும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலங்களிலும் நீண்ட தொலைவு செல்ல வேண்டிய நிலை இருந்ததாலும் சிட்லிங் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும். 10 முன்பு சிட்லிங் பகுதியில் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டது. இங்க சிட்லிங் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மலைவாழ் கிராமப்புற கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் சேவையையும் இந்த மருத்துவமனை வழங்கி வந்தது. ஆனால் காலப்போக்கில் படிப்படியாக இந்த மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் மருத்துவமனைக்கு 2 மருத்துவர்கள் உள்ளனர், ஆனால் யாரும் வருவதில்லை. பணியாளர் பற்றாக்குறை, ஜெனரேட்டர் வசதியின்மை என மருத்துவமனை இயங்கி வருகிறது. 2020-21 ஆண்டில் சிட்லிங் ஊராட்சி பகுதியில் கருவுற்ற பெண்களின் எண்ணிக்கை 132. அதில் 14 பெண்கள் மட்டுமே சிட்லிங் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவம் பார்த்து கொண்டவர்கள். மீதமுள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்து வந்துள்ளனர். இதனால் அரசின் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்ட பயன்களையும் அவர்களால் அடைய முடிவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் டாக்டர் இல்லாததுனால இங்கே யாரும் டெலிவரி பண்ணுறதில்லை, எல்லாம் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே டாக்டர் இங்கேயே தங்கி பெண்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி தரணும். ரெண்டாவது, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. ஒரு அர்ஜென்ட்டானாக்கா நாங்கள் சேலம் ஜிஹெச்சுக்கு போகணும், இல்லைனா தருமபுரி ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அந்த வசதியை ஏற்படுத்தி தரணும். இங்கே வந்து சிகிச்சை முடிச்சுட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே போனாக்கா எங்களுக்கு ஒரு 25,000 மேக்ஸிமம் 20-25 ரூபா செலவாகுது. அதுக்கு இங்கே அந்தளவுக்கு வசதியான மக்களும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு டெலிவரி பண்ணணுனாக்கா சாதாரணமாக ஒரு ஆடோ மாடோ இல்லை ஒரு பக்கத்து காடோ விற்றா தான் பண்ண முடியுங்க. இன்னைக்கு சாதாரணமாக 25,000 ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எங்களுக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவின் பேரில் சிட்லிங் கிராமத்தில் ஆய்வு மேற்கொள்ள மருத்துவர் சித்ரா தலைமையில் கிருஷ்ண லீலா, சாந்தி ரத்னாகுமார், சித்திரசேனா உள்ளிட்ட மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சிட்லிங் ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். 3 வராத மருத்துவர்கள் ஆய்வுக்குழுவினர் வந்த அன்று மருத்துவமனைக்கு வந்து பணியை தொடங்கினர். நிச்சயம் நமக்கு விடிவு காலம் என நினைத்த சந்தோஷத்தில் இருந்த மக்களுக்கு சில மணி நேரத்தில் அந்த நம்பிக்கையும் போய்விட்டது. சமூக ஆர்வலர் ஒருவரின் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொள்ள வந்த சுகாதாரத்துறையின் ஆய்வுக்குழு மலைவாழ் மக்களிடம் குறைகளை கேட்காமல் வட்டார மருத்துவ அலுவலர், மாவட்ட துணை இயக்குனர், மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவ பணியாளர்களிடம் மட்டுமே குறைகளை கேட்டுவிட்டு சென்றுள்ளனர். சுகாதார குழுவிடம் குறைகள் குறித்து சொல்ல வந்த அப்பகுதி மக்களின் கோரிக்கையை கேட்காமல் அக்குழு அங்கிருந்து விரைந்து கிளம்பியுள்ளது. இது மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு மலைவாழ் மற்றும் ஆதி திராவிடர் அருந்ததியர் மக்கள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் கூட உள்ளூர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குவதால் பெரும்பான்மையான மலைவாழ் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இங்கே செக்கப் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்த உடனே அவங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ பிரசவம் ஆகிற டைமில் பார்த்து இவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடுறாங்க. அந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதனால அந்த 18,000 கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த அலோன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த அலோன்ஸும் கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு. யாருக்குமே இங்கே லேடிஸ்க்கு எந்த பஞ்சாயத்தில் கிடைக்கிறதில்ல. இங்கே லேடி டாக்டர் போட்டிருக்கிறதா சொல்லி 3 முன்னாலே எங்களுக்கு தகவல் இருக்குது. ஆனால் லேடி டாக்டர் இது வரைக்கும் வந்ததே நான் ஒரு நாளும் பார்க்கலைங்க. நான் இதே லோக்கலில் தான் இருக்கிறேன், பக்கத்திலே தான் இருக்கிறேன். ஆனால் லேடி டாக்டர் இது வரைக்கும் வரதில்லை. ஜென்ஸ் டாக்டர் ஒருத்தர் தான் வராரு, ஆனால் காலையில் 10-11 வருவார். அவர் 2-3 அவர் கிளம்பிடுவார். அதுக்கடையில் அதுக்கு 4 மேலே பார்த்தீங்களா யாரும் டாக்டர் கிடையாது, நர்ஸுங்க மட்டும் தான் இருக்காங்க. கேட்டாக்கா ஸ்டாஃப் நர்ஸே இல்லைங்கிறாங்க. இங்கே இது இங்கே வந்து வீட்டுக்குள்ளே போய் செக்அப் வராங்களா இல்லை, அந்த நர்ஸுங்க மட்டும் தான் வராங்க, ஸ்டாஃப் நர்ஸே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே வந்து பார்க்குறது ஸ்டாப்பே கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு நர்ஸ் வசதி, ரெண்டாவது டாக்டர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி இது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஒரு டாக்டர், ஒரு லேடி டாக்டர் போட்டிருக்கிறாங்க.
ஆனால் அவங்க வந்து இங்கிருந்து சின்னாங்குப்பத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன அலோன்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தங்கி டெலிவரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு டெலிவரியும் பண்ணுறதில்ல, இது வரைக்கும் எந்த ஒரு டெலிவரி கூட பண்ணலை அவங்க இது வரைக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.